Very good morning and welcome to Doctor on Call. Over naalume aarogyam sarndha kelvigala neenga veetla irundhapadi call panni ketu therinjittirukinga adu vagala innikkum neenga call pannalam innikku neenga kekkakoodiya anaitha aarogyam sarndha kelvigalukkum badal alikkadhukaga traditional care hospital la irundhu Doctor Rajalakshmi namma kooda inainjirukanga. Welcome ma'am. Vanakkam. பொதுவாக வலிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப சோர்வடைஞ்ச பிறகு எல்லாம் ரொம்ப வேலைகள் செஞ்சுருக்கும், நைட்டு தூங்கும் போது வலிக்குது, மூட்டு வலி அதிகமாக இருக்குது, கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அதனால் வலி இருக்குதுன்னு சொல்கிறத தாண்டி இந்த ரூமட்டாய்டு ஃபேக்டர் அதிகமாக உள்ளவங்க சொல்லக்கூடியது, நான் மார்னிங் எழுந்துக்கும் போதே எனக்கு வலி இருக்குது, மார்னிங் எழுந்துக்கும் போதே ஒரு ஸ்டிஃப்னஸோட தான் நான் எழுந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு நாள் தொடங்கும் போதே வலியோடு தொடங்குது அப்படின்ற போது ஒரு மாதிரி சோர்வாக இருக்கும், நெகட்டிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இது மாதிரியான விஷயங்கள் தாண்டி இதை குணமே படுத்த முடியாது, தொடர்ச்சியாக அதுக்கு நீங்கள் மாத்திரைகள் தான் எடுத்தாகணும் அப்படின்ற கட்டத்தை கேட்கும் போதும் அவங்களுக்கு ரொம்ப வெக்ஸாகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். ஆனால் சித்த மருத்துவத்தை பொறுத்த முடியல இதை கண்டிப்பாக குணப்படுத்த முடியும்னு நீங்கள் பல முறை சொல்லியிருக்கீங்க. ஸோ எப்படி குணப்படுத்தலாம், எவ்வளோ காலகட்டம் மெடிசன் எடுக்க வேண்டியது இருக்கும், எதனால் இது ஏற்படுது அதை பற்றியும் சொல்லுங்கள். கண்டிப்பாக நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசார்டர், அதனால் இதை குணப்படுத்தவே முடியாது அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. நிறைய பேர் நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ நெகட்டிவ் ஆன பிறகும் வந்து அடுத்த ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ ஆர்த்ரைட்டிஸ்னு இருக்கு. அந்த ஜீரோ ஆர்த்ரைட்டிஸும் வந்து நெகட்டிவாகி இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனால் என்ன ஒரு கவலைக்கிடமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இல்லை அப்போ தான் வந்திருக்கு அப்படின்னா உடனே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாரம்பரிய மருத்துவ முறையான சித்த மருத்துவத்தை அணுகிறது ரொம்ப வெரி ஃபியூ தான். அந்த ஒரு அவேர்னஸ் இன்னும் மக்கள்கிட்ட இல்லை. ஏன்னா வலி அப்படின்னாலே நம் ஏனைய மருத்துவம், நமது பாரம்பரிய மருத்துவம் இல்லாத மாற்று மருத்துவம் தான் வந்து பலனளிக்கும், பாரம்பரிய மருத்துவ முறை வந்து பலனளிக்காது அப்படின்னு வந்து பலரும் நம்புறதுனால போய் நிறைய வலி நிவாரணிகள் எடுத்துகிட்டு இல்லை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஸ்டீராய்டு இந்த மாதிரி மருந்துகள் எடுத்துகிட்டு வருபவர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க. இன்னும் அதை விட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பலருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த டிஃபார்மிட்டின்னு சொல்லுவாங்க, அதாவது மாறுபாடுகள் ஏற்பட்டு போயிடும். ஏன்னா முடக்குவாதத்தில் இந்த மூட்டுகளில் இருக்கக்கூடிய செல்கள் வந்து நமது உடம்பிற்குரிய பாதுகாப்புக்குரிய செல்கள் தான், அது தேவையில்லாத செல்கள்னு ஒரு எதிர்வினை தாக்குறப்ப அங்கே சேதம் ஏற்பட்டு இவங்களுக்கு வலி மட்டும் இல்லாமல் இருக்கும், அந்த வலியோட பீரியாடிக் டூரேஷன் கூட குறைய ஆரம்பிச்சிடும். முன்னாடி ஒரு மாத்திரை போட்டால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வலி இல்லாமல் இருக்கும், இல்லைனா ஒரு ரெண்டு நாள் வலி இல்லாமல் இருக்கும், அடுத்து ஒரு 18 மணி நேரம் ஆகும், 12 மணி நேரம் ஆகும், 6 மணி நேரம், 2 மணி நேரம் ஆகும், இப்படி மட்டும் டூரேஷன் தான் குறையுமே தவிர திரும்ப திரும்ப அவங்களுக்கு வலிகள் வந்துட்டுருக்கும். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எலும்புகளோட அந்த நிலை அந்த அமைப்புகள்லையும் மாறுபாடு இருக்கும். கைகள் வந்து வளைந்து போயிருக்குது, கால்கள் வந்து வளைந்து போயிருக்குது, திரும்பி போயிருக்குது, அவங்க நடைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா மாற்றம் ஏற்பட்டு அந்த மாதிரி டிஃபார்மிட்டியோட கண்டிஷனில் வர்றவங்க தான் ரொம்ப அளவுக்கு அதிகமாக இருக்காங்க. யூஸ்வலாக இந்த முடக்குவாதம் வருது அப்படின்னா யாருக்கும் நமக்கு பெருசாக தெரியாது. ஏன்னா நம்ம ஒரு லைட்டாக வந்து ஒரு மூட்டு வலி யூஸ்வலாக ஒரு ஃபீவர் மாதிரி வரும். முடக்குவாதம் ஏற்பட்ட பலருக்கும் வந்து இனிஷியலாக வந்து ஒரு ஃபீவர் மாதிரி வரும். அந்த ஃபீவர் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு 102 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு மேலே போயிருக்கும். ஸோ அந்த ஃபீவர் வந்தோடனே யூஸ்வலாக ஃபீவர் வந்தோடனே நம்ம மூட்டு கைகால்களில் வந்து வலிகள் வந்து ஏற்படும். ஸோ வலிகள் வந்து ஏற்படுத்தோடனே மருத்துவர்களை வந்து பார்ப்பாங்க. மருத்துவர்களை வந்து பார்த்தப்ப சரி ஃபீவர் இருக்குது அதனால மூட்டு கைகால்களில் வலி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அந்த அதற்குரிய மருந்துகள் அந்த ஃபீவருக்குரிய மருந்துகளோ ஒரு ஆன்டிபயாட்டிக்கோ அந்த மாதிரி சஜஸ்ட் பண்ணுவாங்க. ஒரு பீரியாடிக்காக எடுக்கிறப்ப வந்து என்னென்னா அவங்களுக்கு ஃபீவர் வந்து சரியாயிடும். ஆனால் அதை தொடர்ந்தும் அவங்க வந்து சொல்லுவாங்க இந்த வந்து மூட்டுகளில் வந்து எங்களுக்கு வலி இருந்துக்கிட்டே இருக்குன்னு அதையும் வந்து அப்புறம் பிறகும் வந்து பார்த்திங்கன்னா முறையாக மருத்துவர்களை கண்டிப்பாக பல பேர் வந்து கன்சல்ட் பண்ணுறதே கிடையாது. இவங்களே வந்து மெடிக்கல் ஷாப் போகிறது, ஏதாவது ஒரு வலி நிவாரண மாத்திரைகளை எடுத்துக்கிறது. இனிஷியலாக ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வலி நிவாரண மாத்திரைகள் எடுக்கும் பொழுது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு மாத்திரை எடுத்தால் ஒரு 4 நாள் 6 நாள் வந்து வலி இல்லாமல் இருக்கும். அடுத்து திருப்பி அப்படியே அந்த டூரேஷன் குறைஞ்சு வரப்ப தான் என்ன அப்படின்னு அவங்க மருத்துவர்களை போய் பார்ப்பாங்க. ஸோ பார்க்கும் பொழுது தான் அவங்களுக்கு முறையான டயக்னோஸ், இவங்களுக்கு என்ன வகையான மூட்டு வலிகள் வந்திருக்கு, சப்போஸ் வந்து கிருமிகளால் ஏற்படக்கூடிய மூட்டு வலிகளாக ஏன்னா பாக்டீரியாவால் வரக்கூடிய மூட்டு வலிகளும் இருக்குது, இல்லை வேறு ஏதாவது ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் அதாவது அந்த ஏஜ் ஆகிறப்ப சில டீஜென்ரேட்டிவ் சேஞ்சஸ்ன்னு சொல்லுவாங்க, எலும்பில் ஏற்படக்கூடிய மாற்றங்களால் வரக்கூடிய மூட்டு வலிகளா இல்லை முடக்குவாதமா. முடக்குவாதம் கூட சில பேருக்கு தெரியாது, ஏன்னா நீங்கள் சில இந்த ஸ்டீராய்ட்ஸ் அந்த மருந்துகள் போடுறப்ப பல பேருக்கு தெரியாமல் இருக்கும். ஸோ ஜீரோ ஆர்த்ரைட்டிஸ் ஸ்டார்டிங் ஸ்டேஜ் ஆஃப் ரூமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஜீரோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. அதில் யூஸ்வலாக நமக்கு ஆர்ஏ வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக தெரியும், ஆனால் ஆன்டிசிசிபின்னு சொல்லுவாங்க அது வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவாக வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி முறையான அப்ரோச் இல்லாமல் இல்லை மருத்துவர்கள் எடுத்தாலும் அவங்க மருந்து கொடுப்பாங்க, ஸ்டீராய்ட்ஸ் அந்த மருந்துகளோ இல்லை ஏனைய மருந்துகளோ கொடுப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு. கொஞ்சம் வலி மட்டும் இல்லாமல் இருக்கும். என்ன ஒரு விஷயம் அப்படின்னா
ஒரு ஆரே ஃபேக்டர் ஒரு ரொமட்டாய்ட் முடக்குவாதம் இருக்கிறவங்க நம்மக்கிட்ட வர்றப்ப என்ன அப்படின்னா, யூஸ்வலாக நார்மலாக 20 கீழே இருந்தால் அது நார்மலான விஷயம், 20 மேலே இருந்தால் ஒரு அதிகமான விஷயம். ஆனால் நம்மிடம் வருவர்கள் வந்து அந்த ஆரே ஃபேக்டர் இனிஷியலாகவே வந்து புதிதாக வர்றாங்க, மூட்டு வலி இருக்குது அப்படின்னு இல்லை முடக்குவாதம் இருக்குதுன்னு வர்றாங்க அப்படின்னா, அவங்களோட ஆரே ஃபேக்டர் வந்து கிட்டத்தட்ட வந்து 200 மேலே இருக்கிறவங்க தான் வர்றாங்க. ஈவன் 1200, 1300 இருக்கிறவங்க கூட இருக்காங்க. ஒரு 15 வருடமா 20 வருடமா இதற்காக மருந்துகள் எடுத்துட்ருப்பாங்க. ரொம்ப அவங்களால் நடக்க கூட முடியாது, கை கால்கள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குன்றி போயிருக்கும், நெளிஞ்சு போயிருக்கும், ஒரு கையை நீட்ட முடியாது, கால் கைகள் அந்த மூட்டுகள் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு வரையும் வீங்கி அப்படியே இருகலான மாதிரி எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டேஜில் வருபவர்கள் தான் இருப்பாங்க. ஸோ என்ன அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு மூட்டு வலி, ஒரு காய்ச்சல் வருது, காய்ச்சல் வந்த பிறகு ஒரு வாரம் மூட்டு வலி இருக்கலாம், அதற்கு மேலும் மூட்டு வலிகள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா முறையான அப்ரோச் கண்டிப்பாக தேவை. எதற்காக அப்படின்னா, நீங்கள் வலிகள் மட்டும் சப்சைட் ஆகக்கூடாது, அதை தொடர்ந்து இந்த மூட்டுகளும் வந்து பாதிப்பதை வந்து பெரிதாக வந்து நம்ம குறைக்கலாம். அதே மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு முடக்குவாதமே வந்திருக்கு அப்படின்னா அவங்களுக்கு ஃபஸ்ட் வந்து என்னென்னா, இது ஆட்டோஇம்யூன் டிசார்டர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ செல்கள் வந்து அந்த நம்ம உடல் செல்களே அதை அழிக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ சில மருத்துவ முறைகளை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸ், அதாவது ஒரு இந்த மாதிரி இருக்கிறப்ப நீ வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கனால தானே இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அழிக்குது. ஸோ நீங்கள் வந்து நோய் எதிர்ப்பு சக்தியை தன்மையை கம்மிப்படுத்தும் வகையில் வந்து மருந்துகள் எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுக்கும் பொழுது என்ன ஒரு பிரச்சனை ஆகும்னா, நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு கிருமிகள், ஒரு வைரஸ் தொற்றோ பாக்டீரியா தொற்றோ நம்ம உடம்பை வந்து அப்ரோச் பண்ணிச்சு அப்படின்னா கண்டிப்பாக அதற்குரிய நோய் எதிர்ப்பு சக்தி இருக்காது. அதனால தான் சொரியாசிஸ் இருக்கிறவங்களுக்கோ இல்லை முடக்குவாதம் இருக்கிறவங்களுக்கோ படிப்படியாக எல்லாம் வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு சொரியாசிஸ் இருந்ததுன்னா அவங்களுக்கு சொரியாட்டிக் ஆர்த்ரைட்டிஸ் வருது அப்படின்னா மூட்டுகள் வந்து அவங்களுக்கு பாதிப்படையுது. ஏன்னா நம்ம இம்யூன் சிஸ்டம் கொஞ்சம் கொஞ்சமாக செயலிழக்க தொடங்குறப்ப அது டோட்டலாகவே நம்மளை வந்து கீழே கொண்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி சிகிச்சை முறைகள் வந்து நம்ம அது பாரம்பரிய மருத்துவ முறைகளை கிடையாது. இது எல்லாமே அப்படின்னா உடம்பு தன் போன போக்கில் நார்மலாக இயங்கும் வைக்கும் அளவுக்கு, இந்த வாதப்பித்த கபம் சீராக இருக்கும் அளவுக்கு தான் நம்ம மருத்துவ முறையில் வந்து சிகிச்சை வந்து கொடுப்போம். ஸோ அது சொரியாசிஸ் ஆனாலும் சரி, முடக்குவாதமானாலும் சரி, பிராங்கியல் ஆஸ்துமானாலும் சரி. ஸோ அப்போ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இம்யூனோ சப்ரஸன் ட்ரக்ஸ்ன்னு நம்ம கொடுக்குறதுல நம்ம உடம்பை வந்து சீராக செயல்பட, ஜீரணத்தை தன்னிலைப்படுத்த நம்ம மருந்துகள் கொடுக்கறனால எப்படிப்பட்டவர்களுக்கும் அந்த முடக்குவாதம் அப்படிங்கிறது ரிவர்ஸ் ஆகி ஜீரோ ஆர்த்ரைட்டிஸும் ரிவர்ஸ் ஆகும். ஆனால் நீங்கள் கேட்ட மாதிரி காலகட்டம் எவ்வளோ ஆகும் அப்படிங்கிறத அவங்க வரக்கூடியது. இப்போ ஒரு 100 கிலோ வர்றாங்க, நம்ம சொல்லக்கூடிய உணவு முறை எடுத்தாங்கன்னா 2 மந்த்ஸ் கண்டிப்பாக அவங்க வந்து ரிவர்ஸ் ஆகி நார்மலாகிடுவாங்க. ஆனால் அதற்கு மேல் அளவுகள் இருக்கப்ப கொஞ்சம் ஸ்லோவாக தான் நம்ம வந்து அதை செட்டில் பண்ணும். ஏன்னா அவங்களுக்கு அசோசியேட்டட் கம்ப்ளைண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கும், அதையும் வந்து நம்ம சால்வ் பண்ணணும். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் தர்ஷினி. எங்க இருந்து கால் பண்றீங்க தர்ஷினி? சேலத்துல இருந்து பண்றேங்க. ஓகே, இது யாருக்கான கேள்விமா? இது வந்து எனக்கான கேள்வி. உங்க வயசு? என் வயசு வந்து 14. ஓகேம்மா, உங்களோட கேள்வி என்னம்மா கேட்கலாம், டாக்டர் நைப்பில் தான் இருக்காங்க. சரிமா மேடம், எனக்கு வந்து வெயிட் அதிகமா இருக்கு. வணக்கம் தர்ஷினி, உங்க வயது 14? ஆமாங்க மேடம். சரி ஓகே, 14 என்ன 9th படிச்சிட்டு இருக்கீங்களா 10th? 8th. ஓகேம்மா, ஓகே, சொல்லுங்கப்பா. மேம் வந்து எனக்கு வந்து வெயிட் அதிகமா இருக்கு மேம். எவ்வளவுமா இருக்கீங்க? 65 கிலோங்க மேடம். 65 கிலோ, ஓகே. அது மட்டும் இல்லாம தொப்பையும் கையும் அதிக வெயிட்டா இருக்கு ரொம்ப, அது வந்து நான் குறைக்கணும் மேடம். சரிடா தங்க, காலையில எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறீங்க? 6:00. 6:00 எந்திரிக்கிறீங்க. எந்திரிச்சு அம்மாவுக்கு கூட மாட ஹெல்ப் பண்றீங்களா? ஆ, ஹெல்ப் பண்ணுங்க மேடம். ஓகே, பீரியட்ஸ் ரெகுலரா இருக்கா? இல்லைங்க மேடம், கொஞ்சம் டேட் தள்ளி போச்சுன்னா மாசம் தள்ளி போயிடும் வருது. என்னப்பா? மாசம் தள்ளி போயிடும் மேடம் வருது. தள்ளி போனா எவ்வளவு? ஒரு மந்த் முடிஞ்சு அடுத்த மாசம் முடிஞ்சு அப்படிதான் வருதா? ஒரு 60 days அப்படி தள்ளி வருதா இல்ல 55 days ஆகுதா? ஒரு பீரியட்ஸ்க்கும் இன்னொரு பீரியட்ஸ்க்கும் நடுவுல இருக்க கேப் ஒரு விஷயம் தான் ஆரம்பிச்சிருக்கா? இல்லைங்க மேடம், அதுக்கு முன்னாடி கண்ணா நீங்க ஒண்ணும் பண்ண வேண்டாம், இதுக்காக மருந்தெல்லாம் எதுவும் தேவையில்லை. நீங்க என்ன பண்ணுங்க,
யூஸ்வலா சூரிய நமஸ்காரம்னு ஒரு விஷயம் இருக்கு, ஒரு ஆசனா இருக்கு, அதுல வந்து ஒரு 12 ஸ்டெப்ஸ் வந்து இருக்கு. ஸோ பக்கத்தில் யாராவது நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் அவங்க கிட்ட கேட்டீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. இல்லை பக்கத்தில் இருக்க பிரைமரி ஹெல்த் சென்டர்ஸ்லையும் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரோபதி டாக்டர்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்டே நீங்கள் போய் கேட்டிங்கன்னா அவங்க அந்த உங்களுக்கு சூரிய நமஸ்காரம் வந்து சொல்லி கொடுப்பாங்க. ஸோ அதை மட்டும் நீங்கள் டெய்லி காலையில் எந்திரிச்சு பண்ணுங்க, வேற ஒன்றும் வேண்டாம். அது மாதிரி நூடுல்ஸ், பிஸ்கட்ஸ் இந்த மாதிரி விஷயம் சாப்பிட்டீங்க, இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ்லாம் அவாய்ட் பண்ணுங்க போதும், சரியா? அது மாதிரி வீட்டில் கொஞ்சம் அப்படி கூட்டுங்க. கூட்டுறது ஒன்றும் ஒரு தப்பான விஷயம், ஒரு கேவலமான விஷயம் கிடையவே கிடையாது. கூட்டுங்க, வீட்டில் சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க. சாப்பிட்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைனிங் டேபிள்லையோ சோஃபாலையோ வச்சுக்கிட்டு தட்டை தூக்கி நின்று சாப்பிடாம கீழே தட்டை வச்சு குனிஞ்சு வயிறு அமுங்கிற மாதிரி சாப்பிடுங்க. ஸோ அந்த மாதிரி சாப்பிட்டாலே போதும், வேற மருந்துகள் எதுவும் தேவை கிடையாது. காலையில் டெய்லி டாய்லெட் போறீங்களான்னு பாருங்க. டாய்லெட் போகலை அப்படின்னா கண்டிப்பாக டெய்லி நைட்டு ஒரு பழம் சாப்பிடுங்க. அசைவம் சாப்பிடாத அன்னைக்கு, அதாவது நான்வெஜ் சாப்பிடாத அன்னைக்கு டெய்லி மதியம் ஒரு கீரை சாப்பிடுங்க. அது மட்டும் போதும், எந்த பிரச்சனையும் உங்களுக்கு வராது. பட் சூரிய நமஸ்காரம் ரொம்ப முக்கியம். கொஞ்சம் வாக்கிங் போகிற அளவுக்குலாம் இப்போ உங்களுக்கு வயசில் ஓடி உள்ள வீட்டுக்குள்ளே இடம் இருந்ததுன்னா ஏதாவது விளையாட்டு விளையாடுற மாதிரினா விளையாடுங்க, குனிஞ்சு கூட்டுங்க, எல்லா வேலைகளும் செய்ய கற்றுக்கோங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் ஃப்ரீயாக தானே இருக்குது, ஆன்லைன் கிளாஸஸ் தானே போயிட்டுருக்கு, அதுவும் எயித்துங்கிறப்ப ரொம்ப டைம் கிளாஸஸ் இருக்காது. ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் லைஃப் லாங்காக எந்த மெடிசனும் இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் சொன்ன மாதிரி இந்த வயசில் தொப்பை எந்த வயசுலையும் இருக்கக்கூடாது, அதுவும் நீங்கள் வந்து எயித் படிக்கிற குழந்தைக்கு தொப்பை இந்த சைட்லலாம் இருக்கக்கூடாது. அதற்காக அதுக்கெலாம் மருந்து தேவை கிடையாது. நீ இவ்வளோ தான் சாப்பிடணும், ஒரு இட்லி தான் சாப்பிடணும், ரெண்டு இட்லி தான் சாப்பிடணும், ஒரு கிண்ணம் தான் சாதம் சாப்பிடணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாது. உனக்கு எப்படி பசி எடுக்குதோ, உன் பசிக்கு எவ்வளோ உங்களுக்கு தேவைப்படுதோ அவ்வளோ சாப்பிடுங்க. ஆனால் கண்டிப்பாக சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. நல்லா பாட்டி ஆகிற வரைக்கும் சூரிய நமஸ்காரம் செய்யுங்க. வாக்கிங் போங்க. எந்த வேலையும் வந்து கீழ்த்தரமான வேலை இல்லை, எல்லா வேலையும் கற்றுக்கோங்க, நல்லா இருப்பீங்க. நன்றிம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? கோயம்புத்தூர் பேசுறோம், எங்க பொண்ணு பேசுறோம். ஓகேம்மா, உங்க மகளோட வயசு என்னம்மா? 32, சோஃபியா. ஓகே, ஃபைன். உங்களோட கேள்வியை கேட்கலாமா? டாக்டர் ராஜலட்சுமி இணைப்பில் தான் இருக்காங்க. மேடம் வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. எங்க பொண்ணுக்கு வந்து இன்னைக்கு எருவு பையில நீர் கட்டி சொன்னாங்க. ஓகே. நீர் கட்டியதுலயே ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருந்த ஒரு வருஷமா. ஓகே. சாப்ரேட் சிஸ்டமாக்கும் அதை எடுக்கணும்னு சொன்னாங்க. குழந்தை இல்ல, கல்யாணம் முடிஞ்சு 10 வருஷம் ஆச்சு. எதை எடுக்கணும்னு சொன்னாங்க? எருவு பட்டி நீர் கட்டி எடுக்கணும்னு சொன்னாங்க. நீர் கட்டிய உடைச்சு விடணும்னு சொன்னாங்க. அதனால குழந்தை ஏழாம் மாசம் பிறந்துருச்சு. மறுபடியும் இப்ப இனியும் குழந்தை இல்ல, அப்ப அது ட்ரீட்மெண்ட் எடுத்தங்காட்டி நீர் கட்டி இருக்குது, அது கரெக்டா தான் குழந்தை ஆகும் சொன்னாங்க. அப்புறம் அது மாத்திரையெல்லாம் குடுத்துட்டே இருந்தாங்க, கரையவே இல்லை. மறுபடியும் ரிமூவ் பண்ணணும், அது 6-7 சென்டிமீட்டர் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. அப்புறம் குழந்தை ஆகும் சொன்னாங்க. அப்புறம் மறுபடியும் என்ன சொன்னாங்க, இந்த கரு முட்டை பையில ரைட் சைடு நிறைய இருக்குதுமா, அதனால ரைட் சைடு கருவமுட்டை பை எடுத்துறணும். அப்புறம் லெஃப்ட் சைடு இருக்குதெல்லாம் அந்த கருவமுட்டை பை நல்லா இருக்குது, அதுல வந்து குழந்தை பேபி இருக்கிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது, எதுக்கும் பயப்படாதீமான்னு சொன்னாங்க. ஓகே, மருத்துவர் எந்த ஒரு மருத்துவரும் ஃபர்ஸ்ட் வந்து பேஷண்ட்ஸ்க்கு கான்ஃபிடன்ட் கொடுக்கணும். ஸோ அந்த வகையில அவங்க கொடுத்துருக்காங்க, நல்ல ஒரு விஷயம் தான். உங்க பொண்ணுக்கு தைராய்டு இருக்கா? அது எதுவுமே இல்லை. தைராய்டு, பிளஷரு, சுகர் அதெல்லாம் எதுவுமே இல்லை. சரி, எதுவும் இல்லை. இப்போ வந்து பாத்தீங்கன்னா 10 வருட காலமா திருமணம் ஆயிருக்கு. இவங்க ட்ரீட்மென்ட் எவ்வளவு வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டார்ட் பண்ணாங்க? ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு ட்ரீட்மென்ட் எல்லாம் இல்லாமே மாசம் ஆயிருச்சு. ஓகே. அப்புறம் மறுபடி அதே டாக்டர் கிட்ட தான் பார்த்தா, குப்புசாமி கோயம்புத்தூர் கோவை குப்புசாமி ஆஸ்பத்திரியில. அப்ப அந்த அம்மா சொல்லிச்சு, 3 வருஷம் கழிஞ்சுதான் வேணும், உங்க சொந்தத்திலேயே தான் எடுத்திருக்கிறீங்க, அதனால மறுபடியும் இந்த மாதிரி வர்றப்பல சான்ஸ் இருக்குதுன்னு சொன்னாங்க. அதாவது என்ன அப்படின்னாமா, நான் சொல்றது நல்லா கவனமா கேட்டுக்கோங்க. இப்ப வந்து சொந்தத்துல வந்து எடுத்திருக்காங்க அப்படின்னா, இதுவும் இந்த தியரி வந்து இன்னும் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா ப்ரூஃப் பண்ணப்படல. இருந்தாலும் அப்படி ஏதாவது இருந்தது அப்படின்னா,
ஏதாவது அனாமலி இருக்கும், குழந்தைகளுக்கு வந்து ஏதாவது குறைபாடுகள் அந்த மாதிரி தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அபார்ஷன் அப்படிங்கிறது வந்து யூஸ்வலாக எதனால இருக்கலாம்னா, உள்ள கருப்பை அகப்படலம் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க தாய்க்கு வந்து தைராய்டு இருந்தது, இந்த மாதிரி விஷயத்தில் இருந்ததுன்னா அபார்ஷன் ஏற்படும், ஹார்ட் வந்து துடிப்பு இல்லாமல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் வந்து ஏற்படும். ஸோ இது ஒரு விஷயம். அடுத்து செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு குழந்தைக்கு அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தாலும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 வருஷமே ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 6 வருஷமே ட்ரீட்மெண்ட் எடுத்திருந்தீங்கன்னா கண்டிப்பாக பீரியாடிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கேன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஸ்கேன் பண்ணுறப்ப நீர்க்கட்டிகள் இருக்கா, எந்தளவு இருக்குது அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக உங்களுக்கு அதை பார்த்துருப்பாங்க. பார்க்காமல் இருக்க மாட்டாங்க, ஏன்னா அப்படியே வந்து 6 சென்டிமீட்டர், நீங்கள் சொல்லக்கூடிய 6 சென்டிமீட்டர் செனைப்பையோட அளவா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அந்த நீர்க்கட்டியோட அளவா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. நான் நினைக்கிறேன் நீங்கள் சொல்கிறது அந்த செனைப்பையோட அளவு தான், ஏன்னா யூஸ்வலாக அது எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 3 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்கலாம். ஸோ அதையும் தாண்டி 6 சென்டிமீட்டர் இருக்குன்னா கண்டிப்பாக ரொம்ப பெருசாக இருக்குது, நிறையா வந்து பார்த்தீங்கன்னா உள்ள நீர்க்கட்டிகள் கட்டி போயிருக்குன்னு அர்த்தம். ஸோ நீர்க்கட்டி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஒரு மரம், ஒரு சின்ன மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு செடி வந்து இருக்கு, அந்த செடிக்கு வந்து தண்ணி விடுறோம். ஸோ அந்த தண்ணி விடுற மாதிரி தான் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன். ஸோ அந்த தண்ணி விடுறப்ப, நல்லா தண்ணி விடுறப்ப செடியிலேருந்து நல்லா வந்து அந்த பூ பூக்கும், பூ பூத்து ஒரு மாமரம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பிஞ்சு வரும், அதுக்கப்புறம் அது கனிஞ்சு கனியாகும். ஸோ இதே மாதிரி ஒரு விஷயம்தான், அந்த எப்படி அந்த செடிக்கு வந்து தண்ணி விடுறோமோ அதே மாதிரி தான் ஹார்மோன். ஸோ ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், ஃபாலிக்கல் ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன், இது அது முறையாக சுரக்கிறப்ப சுரக்கணும். இப்போ தண்ணி விடுறோம், தண்ணி வந்து நல்லா விடணும். ஒரு ஒரு நாளைக்கு ஒரு வாரத்துக்கு வேண்டிய தண்ணியை ஒரு மாதமாக நான் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டேன் அப்படின்னா என்ன ஆகும், செடி செத்து போயிடாது, ஒன்றும் ஆகாது. ஆனால் என்ன ஆகும், பூவும் பூக்கும், மெதுவாக பூ பூக்கும், அப்படியே பிஞ்சு வரும், அந்த பிஞ்சு அப்படியே என்ன ஆகிடும், அப்படியே போய் இதாகி நின்றோம், அதாவது கனி ஆகாது, அப்படியே இந்த பிஞ்சு இதாகிடுச்சுன்னு சொல்லுவாங்க, அப்படியே ஒரு மாதிரி கருப்பு நிறமாகி ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு விஷயம் தான் என்னென்னா, அந்த ஹார்மோன் கம்மியாக இருக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த கருமுட்டை வரும், ஆனால் வளர்ச்சி முழுமையாக இருக்காது, அது வெடிக்கணும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் அப்படி அப்படியே நின்று போயிடும். ஓகேவா? இப்போ இந்த நீர்க்கட்டிக்கு மற்ற மருத்துவ முறைகள் என்ன, ஹார்மோனல் சார்ந்த மருந்துகள் கொடுக்குறப்ப என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூஸ்வலாக கருத்தடை சார்ந்த மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. இதோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கருப்பை அகப்படலம் வந்து திக்னஸ் ஆகக்கூடாது, கீழே வந்து அடைப்புகள் ஏற்படக்கூடாது, அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதனால என்னென்னா, புதுசாக வந்து கருமுட்டைகள் உருவாகாமல் இருக்கும். ஆக்சுவலாக ஆன் ஓவுலேஷன் சொல்லுவாங்க, கருமுட்டை ரிலீஸ் ஆகாது. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஆகாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க. ஆனால் அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ இருக்கக்கூடிய கொஞ்சம் ஹார்மோன்ல அது லீக் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணி 6 சென்டிமீட்டர் அளவு இருக்கு. ஸோ இப்போ இந்த 6 சென்டிமீட்டர் அளவு இருக்கிறத கண்டிப்பாக நம்ம உடனே மருந்துகளில் குறைக்க முடியாது, இட் டேக்ஸ் டைம். ஸோ அதனால உங்கள் மருத்துவர்கள் சொன்ன மாதிரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரொசீஜர் வந்து கண்டிப்பாக எடுக்க தான் சொல்லுவாங்க. அதை எடுத்துட்டு இனி ஒரே ஒரு பக்கம், நீங்கள் சொன்ன மாதிரி வலதோ இடதோ ஏதோ ஒரு பக்கம் மட்டும் நல்லா இருக்குது சைஸுனா, அதில் முறையான அளவு வந்து நம்ம சிகிச்சை கொடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயற்கை வழிமுறை அப்படிங்கிறப்ப, இயற்கை வழிமுறைங்கிறப்ப ரெண்டில் என்ன பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு இது மாதிரி தான், ஒரு மாதம் வலது பக்கம் இருந்து வருது, ஒரு மாதம் இடது பக்கம் இருந்து வருது அப்படின்னா, ஏதோ ஒரு பக்கம் இருந்து நார்மலாக வருது, வலது பக்கம் இந்த மாதம் வந்துச்சுன்னா அடுத்த மாதம் இடது பக்கம் இருந்து வரும். ஸோ ஒன்றையே நம்ம நம்பி இருக்கிறப்ப 1 மந்த் விட்டு 1 மந்த் தான் அது வந்து ஸ்கிப் ஆகி போகும். அப்போ நம்ம ஏன்னா 32 வயது அப்படிங்கிறப்ப நம்ம நேச்சுரலாக அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரொம்ப வந்து டிலேயான விஷயம் தான். ஸோ உங்கள் மருத்துவர்கள் சொன்ன மாதிரி பண்ணிக்கோங்க. அதேமாதிரி AMH லெவல் எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள், அது 1க்கு கீழே இருந்தது அப்படின்னாலும் யோசிக்க வேண்டிய விஷயம். ஸோ விரைந்து சிகிச்சை நீங்கள் எடுக்கிறது தான் ஒரு நல்ல விஷயம். பொறுமையாக இல்லை பாரம்பரிய மருத்துவ முறையில் நம்ம எடுக்கலாம் அப்படின்னா அது டைம் எடுக்கும், அதற்கு நீங்கள் இப்பொழுதுக்கு ட்ரை பண்ண வேண்டாம். நன்றிம்மா. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேடம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன? மேடம், என்னுடைய வாய்ஸ் டீடைல்ஸ் கால் பண்ணுங்க. ஓகே ஃபைன்மா. உங்களோட வயசு? மேடம், என்னோட வைஃபோட ஏஜ் வந்து 22. ஓகே சார். டாக்டர் நேபாலா சார், சொல்லுங்க சார். அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஏப்ரல் 30 வந்து டெலிவரி டைம் கொடுத்துட்டாங்க. ஓகே. அவங்களுக்கு சண்டே வந்து பெயின் வந்தது நைட். ஓகே. அவங்களுக்கு 2 டேஸா முதுகுல மட்டும் அப்பப்ப வலி இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே. அதான் மேடம், அவங்க இதுதான் குழந்தை அப்படிதானே?
ஓகே. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரைமின்னு சொல்லுவாங்க, முதல் குழந்தை வந்து டெலிவரி ஆகிறப்ப, இப்போ அதுக்கடுத்த குழந்தைங்க மாதிரி யூஸ்வலாக வந்து செகண்ட் இதுலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெலிவரி ஆகுவதற்கு ஒரு 24 hours முன்னாடி தான் பெயின் இருக்கும். பட் ஆனால் ப்ரைமி அதாவது முதல் குழந்தைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமே இருக்கும், ஈவன் வந்து 3 to 4 days கூட வந்து பெயின் இருக்கும். ஸோ உங்களுக்கு பெயின் எப்போ உங்களுக்கு ரொம்ப ஷூட்டிங்காக அதாவது அதிகமாக பெயின் வலிகள் இருக்கோ, நீங்கள் வந்து ஏன்னா அவங்க இதுதான் ஃபர்ஸ்ட் டெலிவரினால அவங்களுக்கும் அந்தளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ நீங்கள் வலிகள் இருந்த உடனே நீங்கள் உடனே மருத்துவரை போய் பார்க்குறதா நல்லது. ஆக்சுவலாக உங்களுக்கு டெலிவரி டேட்டுன்னு எது கொடுத்துருக்காங்க, ஸ்கேனில் எது கொடுத்துருக்காங்க? April 30 கொடுத்துருக்காங்க. அவங்க யூஸ்வலாக வந்து லாஸ்ட்டாக பீரியட்ஸ் ஆன டேட் என்ன சொன்னாங்க? July 24th ஆனாங்க. ஸோ July 24th அப்படின்னு பார்த்தீங்கன்னா மே அப்படிங்கிறப்ப இது கொஞ்சம் முன்னாடி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சில சமயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தையோட டெவலப்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஃபாஸ்ட்டாக இருந்தது, நல்ல அந்த டெவலப்மெண்ட் அதை அச்சீவ் பண்ணிடுச்சு அப்படின்னா ஏர்லியராகவே வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆவதற்கு வாய்ப்புகள் உண்டு. யூஸ்வலாக அந்த லாஸ்ட் நேரத்தில் குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கீழே வந்து அந்த பெல்விக் இதுக்குள்ளே வந்து இறங்குவாங்க. ஸோ அந்த மாதிரி இது லொக்கேட் ஆகிற டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இடுப்பு வலி, முதுகு வலி இதெல்லாம் யூஸ்வலாக பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஸோ என்ன அப்படி இருந்தது எதுவானாலும் இனிமேல் அந்த டெலிவரி ஆகிற வரைக்கும் நல்லா இரவு நேரத்தில் வந்து இடுப்போட வெந்நீர் வச்சு நல்லா வெது வெதுப்பான வெந்நீர் வச்சு நல்லா ஊற்றிட்டு, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் அந்த தொடச்சி விட்டு இருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் அந்த பெயின்ங்கிறது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்காது, அதுமாதிரி கொஞ்சம் ஃப்ளெக்சிபிளாகவும் இருக்கும். ஸோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். அதற்காக நீங்களாக வந்து வெயிட் பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். பெயின் இருந்ததுன்னா ஒரு 2 தடவை 3 தடவை ப்ரைமிக்கு மருத்துவரை போய் பார்க்கறது ஒரு நார்மலான ஒரு விஷயம்தான். பெயின் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக போய் மருத்துவரை பாருங்கள். ஏன்னா சில சமயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த ஆம்னியாட்டிக் சாக் பனிக்கூடம் உடஞ்சிருச்சு அப்படின்னா முதல் குழந்தைக்கு அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது, எப்படி அதை வந்து ஃபேஸ் பண்ணணும்னு தெரியாது. அதனால் நீங்கள் மருத்துவரை போய் நீங்கள் பார்ப்பது தான் சிறந்த ஒரு விஷயம். ஸோ April 30th வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 days இருக்குது. ஸோ 10 days எப்போ வேணுமா டெலிவரி ஆகலாம். இந்த 10 days நீங்கள் ஒரு 2 times வந்து மருத்துவரை போய் பார்க்க வேண்டிய அவசியம் கண்டிப்பாக இருக்கும். ரொம்ப வலி இருந்ததுன்னா மருத்துவரை பார்ப்பது தான் ஒரு சிறந்த விஷயம். நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் கால் இணைப்பில் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசலாம். ஹலோ ஹலோ, வணக்கம். நீங்கள் இணைப்பில் தான் இருக்கீங்க, பேசலாம். வந்து டாக்டர் ஆன் கால். ஓகே, நம்ம நிகழ்ச்சியில் வந்துட்டு. வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? என் பேர் நிஷா. எங்கேருந்து கால் பண்ணுறீங்க நிஷா? பாண்டிச்சேரியிலேருந்து. ஓகே, இது யாருக்காகம்மா இந்த கேள்வி? எனக்காக தான். உங்கள் வயசு? 23. ஓகே ஃபைன், உங்களோட சந்தேகத்தை கேட்கலாமா? கொஞ்சம் பிரிஸ்காக பேசலாம், டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம் நிஷா. ஹலோ. சொல்லுங்கம்மா. எனக்கு மேரேஜ் இப்போதான் ஆச்சு, 3 months தான் ஆகுது மேரேஜ் ஆகி. ஓகே. நான் ஒரு 5 to 4 years நான் தைராய்டு டேப்லெட் எடுத்துட்டு இருக்கேன். ஓகே. இப்போ மேரேஜ் ஆகிக்கு 3 months வந்து ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன், எதற்காக? இல்ல, இங்க நாங்க ஊர் மாறி வந்ததுனால எடுக்காம திரும்ப கண்டினியூ பண்ணலாமா? அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மாத்திரைகள் எடுத்திருக்கீங்க, பட் அந்த மாத்திரைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சப்ளிமெண்ட் மாதிரி தான். உங்கள் கிளாண்டை எந்த அளவுக்கு ஸ்டிமுலேட் பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஆனால் நம்ம உடம்புல அந்த T3 T4 ஸ்டிமுலேட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அந்த அயோடினோட சேர்ந்த மாத்திரைகள் கொஞ்சம் தேவை தான். ஓகேவா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், 3 months எடுக்கலை, வேறு பீரியட்ஸ்லாம் 3 months ரெகுலராக இருக்கா? எனக்கு வந்து இப்போ கல்யாணத்துக்கு முன்னாடி 5 months முன்னாடி பீரியட் கொஞ்சம் இர்ரெகுலரா இருந்துச்சு. ஓகே. 10 days 15 days தள்ளி தள்ளி வந்துட்டு இருந்தது. ஓகே. பட் இப்போ மேரேஜ் ஆயிந்த 3 months எனக்கு வந்து 28 days ஒன்ஸ், 30 days ஒன்ஸ் வருது. சரி, ஓகே, அது நல்ல ஒரு விஷயம் தான். ஸோ 28 days 30 days வருது அப்படின்னா ஓரளவுக்கு உங்க ஹார்மோன் ரெகுலரா தான் இருக்கும்னு அர்த்தம். ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, நாளைக்கு ஃபாஸ்டிங்ல ஒரு 8 மணிக்குள்ள FT3 FT4 TSH, இந்த மூணு இந்த இது தைராய்டு ப்ரொஃபைல்னு சொல்லுங்கள், FT3 FT4 TSH. ஸோ அதை நாளைக்கு வெறும் வயிற்றில் அதை எடுங்க. ஸோ எடுத்துட்டு பாருங்கள் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பாருங்கள். சப்போஸ் 5க்கு கீழே இருந்தது அப்படின்னா ஒன்றும் மாத்திரைகள் எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். ஆனால் 2க்கும் கீழே 2க்கும் 5க்கும் நடுவில் இருந்தது அப்படின்னா யூஸ்வலாக நீங்கள் கன்சீவ் ஆனீங்க அப்படின்னா WHO கைட்லைன்ஸ் படி 2.5க்கு மேலே போனாலே தைராய்டுக்குரிய மருந்துகள் எடுக்கணும் அப்படிங்கிறது ரூல்ஸ் இருக்குது. ஸோ அதனால் வந்து எப்படி இருந்தாலும் மருத்துவர்கள் வந்து உங்களுக்கு தைராய்டுக்குரிய மருந்துகள் வந்து கொடுப்பாங்க. ஸோ 2.5 3க்குள்ளே இருக்கிறது தான் எப்பயுமே வந்து பெஸ்ட்னு வந்து சொல்லலாம். ஸோ இந்த 2.5லேருந்து 5க்குள்ளே இருந்ததுன்னா ஓகே, பெட்டர் தான், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது.
பட் சிக்ஸுக்கு மேலே இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் மருந்துகள் எடுத்தே ஆகணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அது உங்களுக்கு நார்மலாக இல்லை அப்படின்னா கன்சீவ் ஆனாலும் சில சில தொந்தரவுகள் ஏற்படும். கருவில் இருக்கும் குழந்தைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது பாதிப்புகளை வந்து ஏற்படும். ஸோ இதை மூணு மட்டும் நீங்கள் எடுங்க. எடுத்துகிட்டு நீங்கள் வரும் வெள்ளிக்கிழமை பாண்டிச்சேரியில் நமது ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் இருக்குது. ஸோ நான் அங்கே வருவேன். நீங்கள் முடிஞ்சால் அந்த ரிப்போர்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். 3க்கு மேலே இருந்தால் எடுத்துகிட்டு வந்து பாருங்கள். 3க்கு கீழே இருந்ததுன்னா ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் யூஸ்வலாக நார்மலாக இருங்க. நன்றிம்மா. ஓகே, நன்றிமா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்க, உங்க பேர் என்ன? மேடம், என் பேரு மீனா, சென்னையில இருந்து பேசுறேன். ஓகே, இது யாருக்கான கேள்விமா? என்னோட கேள்விதான் மேடம். உங்க வயசு? 48. டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். ஓகே மேடம். குட் மார்னிங் மேடம். குட் மார்னிங் மீனா, வணக்கம்மா, சொல்லுங்க. மேடம், எனக்கு ஏதாவது பீரியட்ஸ்க்கு அப்புறம் ஒரு 15 days அப்புறம் ஒரு ஸ்பாட் இருந்தது மேடம். இன்னொரு ஃபைப்ராய்டு வந்து சீட்லிங் ஃபைப்ராய்டுன்னு சொல்லிருக்காங்க. சீட்லிங் ஃபைப்ராய்டு, ஓகே. அவ்வளவுதான் குடுத்துருக்காங்க மேடம். எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து 12 mm குடுத்துருக்காங்க மேடம். இதுல 12 mm. இது பீரியட்ஸ் ஆகி எத்தனை நாள் கழிச்சு எடுத்தது? பீரியட்ஸ் வர டேட்ல மேடம். ஆக்சுவலா எனக்கு அவங்க இன்டர்னல் பண்ணும் போதே பிளீட் ஆச்சு, எனக்கு அடுத்த நாளே பீரியட்ஸ் வந்துருச்சு. அதாவது அதாவது யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சொல்ல இப்ப உங்களுக்கு ஏஜ் வந்து 48 ஆகுது அப்படிதானே? கர்ப்பையும் சுருங்கி போயிடும். அதே மாதிரி என்ன அப்படின்னு ஃபைப்ராய்ட்ஸ் இருக்கு பாத்தீங்களா, அதுவும் வந்து சுருங்கி போயிடும். சோ ஒன்னும் பயப்பட வேண்டிய விஷயம் இல்ல. இங்க இஷ்யூ அப்படிங்கறது என்ன அப்படின்னு பிளீடிங் மட்டும் தான் பிரச்சனை. ஓகேவா? சோ பிளீடிங் வந்து ரொம்ப ஜாஸ்தி ஆச்சு அப்படின்னா யூஸ்வலாக ரொம்ப அனிமிக்காவீங்க, அதனால உயிருக்கு பாதிப்பு வந்து ஏற்படுத்தும். இப்போ உங்களுக்கு ப்ளீடிங்லாம் எதுவும் இல்லை. 15th day ஒரே ஒரு ஸ்பாட்டிங் இருந்தது மட்டும் தான் சொல்கிறீங்க. ஸோ யூஸ்வலாக ஸ்பாட்டிங் வந்து மைல்டாக வந்து ஓவலேஷன், 14th day 15th day ஓவலேஷன் இருக்கும். ஓவலேஷன் இருக்கிறப்ப சிலருக்கு வந்து ஸ்பாட்டிங் வரும். ஸோ அதனால அதுக்காக ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. இதேமாதிரி எண்டோமெட்ரியம் திக்னஸ் அப்படிங்கிறது மறுநாள் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்துருச்சு, அப்போ 12 mm இருக்குன்னா ஆட்டோமேட்டிக்காக அது ஷெட் ஆகிருக்கும். நீங்கள் பீரியட்ஸ் முடிஞ்ச பிறகும் ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்கள் அடுத்த பீரியட்ஸ் வந்த பிறகு. அப்போ உங்களுக்கு அது பெருசாக இல்லை அப்படின்னா நார்மலாக இருக்குன்னா நீங்கள் அதை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இந்த சப்சீரஸ் ஃபைப்ராய்டு வந்து மோஸ்ட் ப்ராப்ளி இந்த பல்கிக்குதுல அங்க இருக்க மயோமெட்ரியம் அந்த தசைகள் தான் உங்களுக்கு வந்து கர்ப்பப்பைக்குரியது பெருசா இருக்கும். ஸோ அதனால தான் 9 cm உங்களுக்கு வந்து காமிக்குது. பட் உங்களுக்கு மெனோபாஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஸோ அதனால ரொம்ப இதை நினைச்சு ஒரி பண்ணிக்காதீங்க, இந்த ஃபைப்ராய்ட்ஸை நினைச்சு. ஆனால் ப்ளீடிங் அப்படிங்கிறது இன்டர்மிட்டன்ட் ப்ளீடிங், ஹெவி ப்ளீடிங் அது கண்டிப்பாக இருக்கவே கூடாது. ஸோ சின்ன சின்ன விஷயம் உணவில் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. வாழைப்பூ இருக்கு பார்த்தீங்களா, வாழைப்பூ டெய்லி வந்து சாப்பிடுங்க. வாழைப்பூவில் மோரில் அரைச்சி இல்லை தயிர் பச்சடி ஆட்டம் சாப்பிடுங்க. தேவையில்லாத மருந்துகள் எடுத்துக்கொள்ளாதீங்க. அதே மாதிரி கொஞ்சம் சூரிய நமஸ்காரம் இந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணுங்க, அதுவே போதுமான விஷயம். கேழ்வரகு எடுத்துக்கோங்க. எதுவானாலும் இயற்கை சார்ந்த உணவுகளை எடுத்தாலே போதும், எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. நன்றி. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் கீதா. ஓகே, அவங்களோட வயசுமா? 31 வயசு. ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான்மா இருக்காங்க, உங்களோட கேள்வியை கேட்கலாம். வணக்கம்மா. வணக்கங்க, சொல்லுங்க. என்னம்மா? கல்யாணம் ஆகி 1.5 ஆச்சு. சரி, ஓகே. இப்ப 2.5 மாசம் கன்சீவா இருக்காங்க. ஓகே, ஸ்கேன் பண்ணி பார்த்ததுல சிம்பிள் இல்லை, க்ரோத் இல்லைங்கறாங்க. என்னம்மா? க்ரோத் இல்லைங்கறாங்க. துடிப்பு இல்லைன்றாங்களா? இதே துடிப்பு இல்லைங்கறாங்களா? குழந்தைக்கு க்ரோத் இல்லைன்னு சொல்றாங்களா? வளர்ச்சி இல்லைங்கறாங்க. குழந்தைக்கு வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க. ஓகே, அது என்ன? இல்ல, குழந்தைக்கு வளர்ச்சி இல்லைன்னா எந்த வகையில, ஸ்பைனல் க்ரோத் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்றாங்களா? எந்த வகையில வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க? மருத்துவர்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னு சொல்றாங்க? அது அபார்ட் பண்ணலாம்னு சொல்றேன். ஓகே, யூஷுவலா வந்து பாத்தீங்கன்னா உங்களோட அவங்களுக்கு வந்து தைராய்டு அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்ததா? இல்ல இல்ல, அதெல்லாம் இல்ல.
இந்த நபர் உங்களுக்கு என்ன வேணும்? அக்கா பொண்ணு. அக்கா பொண்ணு வேணும். அதாவது யூஸ்வலாக வந்து பார்த்தீங்கன்னா தைராய்டோ இல்லை வேறு ஏதோ காரணங்களால் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வளர்ச்சி இல்லாமல் இருக்கும், ஹார்ட் பீட் இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் வந்து டாக்டர்ஸ் வேண்டான்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக டாக்டர்ஸ் சொல்வதற்கு ஒரு காரணம் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் பர்பஸாக வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ மருத்துவர்கள் சொன்னாங்கன்னா அதை அப்படி ஃபாலோ பண்ணிக்கோங்க. பட் என்ன காரணங்களால் அந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக பார்க்கணும். வேறு குழந்தைக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்து சிகிச்சை எடுத்தாங்களா? ஸோ அப்போ சிகிச்சை எடுத்தப்ப யூஸ்வலாக குழந்தை வந்து பார்த்திங்கன்னா வளர்ச்சி இல்லை அப்படின்னா அது பெண் கிட்ட மட்டும்தான் குறைபாடு இருக்கணும் இல்லை. ஒரு குழந்தை ஆரோக்கியமாக பிறக்கணும் அப்படின்னா ஒரு ஆணோட விந்தணுவும் பெண்ணோட கருமுட்டையும் வந்து ஆரோக்கியமாக இருக்கணும். ரெண்டுமே ஆரோக்கியமாக இருந்தால் தான் அந்த கரு வந்து ஆரோக்கியமான கருவாக இருக்கும். ரெண்டு பேரில் யாராவது ஒருவரிடம் குறைபாடுகள் இருக்கலாம், இரண்டு பேர்களிடமே குறைபாடுகள் இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அதை பார்த்து நிவர்த்தி செஞ்சிங்கன்னா தான் அடுத்து அவங்க கன்சீவ் ஆவதும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அந்த கருவும் ஆரோக்கியமான கருவாக இருக்கும். ஸோ மருத்துவர்கள் இப்போ எம்டிபி பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக எடுத்துகிறது தான் ஒரு சிறந்த விஷயம். ஏன்னா நாளைக்கு அதுக்கும் அந்த குழந்தைக்கும் பாதிப்பு ஏற்படக்கூடாது, நம்மளும் அதை காலம் ஃபுல்லாக பார்த்து கவலைப்படக்கூடாது இல்லை. அதனால் நீங்கள் அதை எடுத்துருங்க. பட் எதனால் அப்படிங்கிறத பாருங்கள். உங்களோட அக்கா பொண்ணுக்கு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத கரெக்டான இன்வெஸ்டிகேஷன் பண்ண சொல்லுங்கள். அதே மாதிரி உங்களுடைய மருமகனுக்கும் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படிங்கிறத ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணால் அடுத்த தலைமுறை கருத்தரிக்கும் பொழுது எந்த பிரச்சனையும் இருக்காதுமா. நன்றி. தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், உங்களை நேரடியாக வந்து சந்திக்கிறது வந்து எந்த இடத்துல வந்து சந்திக்கலாம்? அதே போல் உங்களோட கிளை மருத்துவமனைகள் பற்றியும் சொல்லுங்கள். ஸோ நம்ம ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட மெயின் பிரான்ச் வந்து பார்த்திங்கன்னா டி நகரில் இருக்குது. நான் வெளியில் கன்சல்டேஷன் ஹெல்த் சென்டர்ஸ்க்கு கேம்ப் போகிறத தவிர மற்ற நாட்கள் அங்கே தான் வந்து இருப்போம். ஸோ அந்த வகையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வரும் வியாழக்கிழமை 22ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா திருவள்ளூரிலும் நமது ஹெல்த் சென்டர் இருக்குது, அங்கே பார்ப்பவர்கள் வந்து பார்த்துக்கொள்ளலாம். 23ஆம் தேதி வந்து பார்த்திங்கன்னா நமது ஹெல்த் சென்டர் ட்ரெடிஷ்னல் கேர் மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர் வந்து புதுச்சேரியில் இருக்குது. ஸோ அங்கே அருகாமையில் இருக்கவங்களும் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நமது மருத்துவமனையோட ஹெல்த் சென்டர்ஸ் வந்து கோயம்புத்தூர், திருநெல்வேலி, மதுரை, திருச்சி அங்கும் வந்திருக்கு. அடுத்த மாதம் வெள்ளூரிலும் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பிக்கப்படுது. ஸோ அங்கே அருகாமையில் இருக்கவங்க என்னை பார்க்கணும்னு நினச்சாங்க அப்படின்னா ஸோ யூகியில் ஸ்க்ரால் ஆகிற நம்பருக்கு கால் பண்ணாங்கன்னா நான் வரக்கூடிய நாட்கள் வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்பாயின்மெண்ட்ஸ், ஏன்னா யூஸ்வலாக இது கொரோனா பீரியடுங்கிறனால நமக்கு கண்டிப்பாக சமூக இடைவெளிங்கிறது ரொம்ப முக்கியம். எல்லாரையும் ஒன்றா வந்து உட்கார வச்சு அந்த மாதிரி வந்து பார்க்க முடியாது, அது தவறான ஒரு விஷயமாகும். ஸோ அந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஒரு கேப் இருக்கணுங்கிறதுக்காக முன்னாடியே அப்பாயின்மெண்ட்ஸ் வாங்கிக்கிறது நல்லது. அதே மாதிரி அவங்களோட பழைய ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அதை அனைத்தையும் கொண்டு வாருங்கள். ஸோ அதில் நமக்கு ஏதாவது வேல்யூபிள் பாயிண்ட்ஸ் இருக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய விஷயம் வந்து நிறைய உங்களுக்கு டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும்தான் பலரும் வந்து சொல்லுவாங்க. பட் அவங்க ரிப்போர்ட்ஸ் வந்து வேறு விஷயம் சொல்லும். ஸோ அதனால் அனைத்து ரிப்போர்ட்ஸையும் எடுத்துகிட்டு வர்றது கண்டிப்பாக சிறந்த ஒரு விஷயம். ஓகே, நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளரும் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம்மா, சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன? ஜெயந்தி. எங்கிருந்து கால் பண்றீங்கம்மா? கடலூர்ல இருந்து கால் பண்றேன். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்காக தான் கேள்வி. உங்க வயசுமா? 54. டாக்டர் நேபல் தான் இருக்காங்க, உங்களோட கேள்வி தொடர்ச்சியா கேட்கலாம். ஹலோ. ஆ, வணக்கம் ஜெயந்திமா, சொல்லுங்க. எனக்கு 54 வயசு. சரிங்கம்மா. பீரியட்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஓகே. வரும்போது 4 மாசமாவே வயித்த வலிக்குது. ஓகே. போயிட்டே இருக்கு. 2 நாள் தான் பீரியட்ஸ் வருது. ஓகே. 3 நாள் லைட்டா படுது, அதுக்கப்புறம் சரியாயிடுது. ஓகே. அது வரும்போது கேஸ் டபுள் அந்த அடைக்கிற மாதிரி இருக்குது, ஒரு வாரத்துக்கு முன்னாடி. ஓகே. அந்த மாதிரி இருக்கு. இப்போ உங்களுக்கு சகோதரி அக்கா அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா? இருக்காங்க மேம். அவங்களுக்கு எந்த வயசுல மெனோபாஸ் ஆச்சு? அது தங்கச்சி கர்ப்பப்பை எடுத்துட்டாங்க. என்ன காரணத்துக்காக? அது வந்து கர்ப்பப்பையில கட்டி பிள்ளைக்கு பெண்ண ரொம்ப அவசரப்பட்டு. சரி, உங்க அக்காவுக்கு அக்காவுக்கு பெண்களுக்கு மாதவிடாய் காலம் கொஞ்சம் தள்ளிதான் ஆகும். 58 வரைக்கும் வந்து ஆகி கொண்டிருப்பாங்க. அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க. இன்னைக்கு காலம் வந்து கொஞ்சம் அப்படி அப்படியே குறைஞ்சிட்டு தான் வருது. ஏர்லி மெனோபாஸ் ஆகுறாங்க சில பேர், 30 வயது 32, அதெல்லாம் கண்டிப்பாக வந்து அவ்வளோ ஆரோக்கியமான ஒரு விஷயம் கிடையாது. ஸோ 54 வயசில் வந்து ஆகுது அப்படின்னா ஒன்றும் அதுக்கு ஒன்றும் நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டிய விஷயம் கிடையாது. ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி இந்த வலிகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? வலிகள் இருக்குங்கிறதுனால நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுத்துக்கிறது இல்லை மருத்துவரை கலந்தாலோசிச்சு ஒரு ஸ்கேன் எடுக்கிறது நல்லது. ஏன்னா சப்போஸ் சீட்லிங் ஃபைப்ராய்ட்ஸ் இந்த மாதிரி இருந்ததுன்னா உணவு முறையில் நம்ம எந்த அளவுக்கு நம்ம பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதாவது தெரியும். இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா? அடினோமயோசிஸ், ஏன்னா ப்ளீடிங்கும் இல்லை
அப்படின்னா சில சமயம் அடினோமயோசிஸ் இருப்பதற்குரிய ப்ராப்ளம் இருக்கு, இல்லை வேற ஏதாவது உள்ள வந்து இன்ஃபெக்ஷன்ஸ் இருந்தாலும் அந்த மாதிரி இருக்கும். ஸோ வருமுன் வந்து நம்ம அதை பாதுகாத்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கண்டிப்பாக நீங்கள் ஒரு ஸ்கேன் எடுங்க. ஸ்கேனில் ஒன்றுமே இல்லை அப்படின்னா கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் நல்லா வாக்கிங் அந்த மாதிரி மட்டும் போங்க. உணவு முறைகளில் வந்து பார்த்தீங்கன்னா கேழ்வரகு, எள்ளு, சோயா அந்த மாதிரி விஷயம் மட்டும் எடுத்துக்கோங்க. ஸோ எதுவுமே இல்லைன்னா, இல்லை அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா அது இப்பொழுது நமக்கு பாதிப்பு உண்டு பண்ணுமா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இல்லாமல் இருக்குமா அப்படின்னு தகுந்த வகையில் பார்த்துக்கொள்வது நல்ல ஒரு விஷயமா. ஏன்னா இந்த ஸ்டேஜில் தான் நிறைய பிரச்சனைகள் வந்து ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ஒரு ஸ்கேன் எடுத்துக்கோங்க. ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னா பயப்பட வேண்டாம். அப்படி இருந்ததுன்னா அதற்கு தகுந்த வகையில் சிகிச்சை எடுத்துப்பது நல்ல ஒரு விஷயமா. நன்றி. ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து ஒன் ஹவர்ஃபுல்லாக ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க. நன்றி. நன்றி. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்ருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் வேறு டாக்டரோடு உங்களை சந்திக்கிறேன். அண்டர்லன் கிருத்திகாட்டலிங் பேஃப் மியூ ஆல்.